ராமானுஜதயா பாத்திரம், ஞான வைராக்கிய பூஷணம், ஸ்ரீமத் வேங்கடநாதாபியம், தந்தை வேதாந்த தேசிகம், லட்சுமிநாத சமாரம்பாம், நாத யாமுன மத்தியமாம், அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம், வந்தே குரு பரம்பராம், யோனித்ய மச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாணி திருநாயமேனே, அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் அத்யஸ்யன குலபதேஹே வௌராதிராமம் ஸ்ரீமத் சதங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்தினாம். பூதம் தரஸ்த மகதாத்வய பட்சநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வகான் சிவாங்கிரேணு பரார யதீந்திர மிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்த நித்யம். குருமுக மனதேத்திய வேதான சேஷான் நரபதி பரிக்கிருத்தம் சுகம் மாதா சுதமக சுதர மமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜ குல திலகந்தம் விஷ்ணு தித்தம் நமாமி. மின்னா தலமதிர்ச்சூர் வில்லிபூத்தூர் என்றொருகால் சொன்னார் தளர்க்கமரம் சூடினோம் முன்னால் திரியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையனில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிறான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாம் உடைய பற்று. நீலாசுங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சுத நிகழிதம் யா பலாக்கிருத்திய புங்கே போதா சசியே நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அன்ன வயல் புதுவை ஆண்டான் அரங்கற்கு தன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிஷையால் பாடிக் கொடுத்தாள் கற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்தவர்களுக்குரியே பாவை பாடி அவுல வல்ல பல்பலையாய் நாடினி வேங்கிறவர்க்கு எம்மை விதி என்ற இம்மாற்றம் அம்படவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தர கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யா சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்யே. எம்பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே அற்புதமான தமிழ் நிகழ்ச்சியை நாம் காண இருக்கிறோம். திருப்பாவை தமிழ் மனம் என்பது அடியருடைய சிறப்பு நூல், தமிழ் புலவர்கள் பாராட்டிய ஒரு நூல். பெண்ணுக்கு பெருமை உண்டு என்பதை நிலைநிறுத்தியவர் அடியவர். பெண்ணின் பெருத்தக்க யாவுலா பெண்கள் இருவரே சாட்சி. பெண்ணின் பெருந்தக்க யாவுலா பெண்கள் இருவரே சாட்சி. வடக்கில் வந்தவள் சீதை, தெற்கில் உதித்தவள் கோதை. ஞானியின் வளர்ப்பு முன்னவள், யோகியின் வளர்ப்பு பின்னவள். ராகவன் தேவியாம் முன்னவள், அரங்கனை மணந்தவள் பின்னவள். இருவரும் பெண்ணின தெய்வமே, இருவரும் பெண்ணின தெய்வமே. இது ஒரு அதிசயம் உண்மையே. பிராட்டியை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இந்த உலகிலே அறிவார்ந்த பெண்கள் இருவர்
இந்த உலகிலே கருணை மிக்க பெண்கள் இருவர் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி பெண்ணின் பெருமையை நிலை நாட்டியவர்களில் ஒருத்திதான் கோதாபிதாத்தியார். கோதாபிதாத்தியனுடைய பெருமையை சொல்லுவது என்று சொன்னால் நம்மால் இயலாது. சுவாமி தேசிகனே அயர்ந்து போகிறார். உன்னை பற்றி வேதங்கள் சொல்ல முடியவில்லை, மனிதர்கள் சொல்ல முடியவில்லை. இப்படி இவைகள் எல்லாம் சொல்ல முடியாத பொழுது நான் சொல்ல துணிவது ஏன் என்று கேட்டால், மௌனமாக இருக்கின்ற என்னை பேச வைத்தது உன்னுடைய அரிய குணங்கள். அம்மா வைதேசிக ஸ்ருதிகிராம் அப்படி தூய செய்கிறார் வமேலு மாத்திய மகிமா நகி மாத்து சாந்தி இத்தம் விகந்தமதி போது உன்னுடைய கோணங்கள் கேது புனத்ருகோ உகரயந்தி குணாரா பதிவியாரா. கோதாபிதாத்தியனுடைய குணங்கள் ஊமையை பேச வைக்கும். இந்த கோதையின் பெருமையை திருப்பாவை 30 பாதகங்களிலே நாம் காண இருக்கிறோம். ஆண்டாள் அவதாரமே ஒரு விசித்திரமானது. அவதார ரகசியம் அதை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு உரையாடல் எம்பெருமானும் பிராட்டியும். எம்பெருமான் சொல்லுகிறார், இந்த மக்களை எல்லாம் திருத்தி பணிகொள்ள வேண்டும், அவர்களும் இந்த வைகுண்ட இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்பி பல அவதாரங்கள் எடுத்து பல செயல்களை செய்து அவர்களுக்கு புரிய வைக்க விரும்பினேன். ஆனால் மக்கள் தெரிந்தின பாடு இல்லை என்று எம்பெருமான் அங்கலாய்த்துக் கொண்டான். பிராட்டி சொன்னாள், சுவாமி தேவன் என்னதான் இறங்கி வந்தாலும் கூட ஆங்காங்கே உமது தெய்வத்தன்மை பலிக்கிடத்தான் செய்தது. எனவே தெய்வத்தின் குரல் என்று அவர்கள் ஒதுங்கியிருந்தார்களே தவிர ஒரு ஜீவனின் அனுபவ குரல் என்று புரிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. எனவே யானையை கொண்டு யானையை பிடிக்குமா போலே மனிதராக பிறந்து மனிதராக வாழ்ந்து இந்த உண்மைகளை எல்லாம் சொன்னால்தான் ஓரளவு மக்களை திருத்த முடியும் என்று பிராட்டி சொன்னார். எம்பெருமான் திரித்துக் கொண்டே சொன்னார், மண்ணிலே தோன்ற வேண்டும் என்று உனக்கு திருவுள்ளம் வந்துவிட்டது, அதை தடுப்பதற்கு நான் யார்? நீ மண்ணிலே தோன்றலாம் என்று எம்பெருமான் பிராட்டியிடம் சொன்னான். பிராட்டியும் நான் அவதரிப்பதற்கு சரியான இடம் எது என்று பார்த்தபொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தர் என்ற ஒரு மகான் இருந்தது பிராட்டிக்கு தெரிந்தது. விஷ்ணு சித்தரை பற்றி சொல்லுவது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய யோகி. எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவதுதான் வாழ்வின் லட்சியம். ஆகவே அழகான ஒரு நந்தவனம் அமைத்து எல்லா மலர்களையும் குழந்தையை பாதுகாப்பதோ மலர் செடிகளை பாதுகாத்து அந்த மலர்களினாலே மாலையை கொடுத்து படபத்திர சாயி என்ற அந்த எம்பெருமானுக்கு சாத்தி மிகவும் மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு சமயம் பாண்டிய மன்னனுக்கு மிகப்பெரிய ஒரு ஐயம் ஏற்பட்டது. உலகத்தில் பரதெய்வம் எது, இதுதான் பரதெய்வம் என்று யார் நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு
தகுந்த சன்மானம் பொற்கிழியாக அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தான். எல்லோரும் சென்றார்கள். இவர் வடபத்ரதாயிக்கு புஷ்பரங்கம் பண்ணி கொண்டிருந்தார். வடபத்ரதாயி பேசினார், இஷ்டசித்தரே, நீர் சென்று பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று. விஷ்ணுஜித்தர் சொன்னார், சுவாமி, பகவத் கைங்கரியத்தை விட்டுவிட்டு பாண்டியன் அவைக்கு செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரே செல்வம் உமக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான். அது மட்டுமல்ல, பூந்தோட்டக்காரன் நான், எனக்கு என்ன தெரியும் என்று சொன்ன உடனே வடபத்ரதாயி அருளினார், விஷ்ணுஜித்தரே, நீர் அரசவைக்கு செல்லும், நாம் உன் பின்னால் வருகிறோம். நீர் அரசவைக்கு செல்லும், நாம் உன் பின்னால் வருகிறோம். அன்று ஆழ்வார் பின்னால் போக ஆரம்பித்த நப்பன் இன்று வரையில் திவ்ய பிரதந்த கோஷ்டிக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது பெரியாழ்வாரை போன்ற ஒருவரை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. எம்பெருமான் பின்தொடர்கின்ற மிகப்பெரியவர். எம்பெருமான் பின்தொடர்ந்து சென்று அரசவையிலே இவனுக்கு அனுகிரகம் பண்ண வேத சாரமான விஷயங்களே தான் சுவாமி அருளினார். அந்த வார்த்தைகளை கேட்டு மன்னன் மகிழ்ந்து பொற்கிழியை அளித்தான். பொற்கிழியையும் கொண்டு வந்து வடபத்ரசாயிக்கே அர்ப்பணம் பண்ணி தோற்றத்தை மேலும் விரிவுபடுத்தினார். ஒரு பெரிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான வைணவன் தன்னால் இயன்ற வரையில் ஏதோ ஒரு கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அதை மனமாற செய்ய வேண்டும். இது பெரியாழ்வார் காட்சி கொடுத்த பாதை. இனி ஆண்டாளுடைய ஜனனத்தை பற்றிய செய்திகளை நாளை காண்போம்.